பெர்லினில் உள்ள மிக புதுமையான பணியிடம் ஒன்றிற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த கட்டிடத்தின் உள்ளேயும் வெளியேயும் பயன்படுத்தப்பட்ட பொருட்களே மறுபடியும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் கலைப்பொருளாக காட்சியளித்த இந்த மரப்பெட்டிகள் தற்போது இந்த அலுவலகத்தின் அறைகளாக மாறியுள்ளன. இந்த கதவு மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கால ஆனது. நாங்க அதை இங்க இரண்டாவது முறையா மீண்டும் பயன்படுத்தியிருக்கோம். இந்த லாக்கர்களுக்கான பொருள் பெர்லின் பெர்கேன் கிளப் நடத்திய கண்காட்சியிலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஒரு பழைய அலுவலக கட்டடத்தின் குப்பையிலிருந்து இந்த சோபா செட் நீக்கப்பட்டது. மேல்தளங்கள் இன்னமும் கட்டப்பட்டு வருகின்றன. நாங்க பில்டர்கள் கிட்ட இருந்து கட்டடங்கள் இடிக்கப்படுற இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கான்னு பார்ப்போம். பெர்லினில் ஒரு மதுபான ஆலை இருந்த இடத்தில் அமைக்கப்பட்டு வரும் இந்த கட்டடம் முற்றிலும் கட்டுமான கழிவுகளை கொண்டு கட்டப்படுகிறது. இந்த வட்ட வடிவிலான கட்டடத்தை கட்ட தொலைநோக்கு பார்வை இருக்கு. மறுசுழற்சி செய்யப்படும் பொருட்கள்ல இருந்து நிலையான கட்டுமானம் சாத்தியங்கிறத காட்டுறதுக்காகவே இதை பண்றோம். இதுக்கு முன்னே இது போல செய்யப்படல. உலகத்துல 40% கார்பன் உமிழ்வும் 60% கழிவுகளும் கட்டுமான துறையால ஏற்படுது. எதிர்காலத்துல நாம வித்தியாசமா கட்ட முடியுங்கிறத காட்டுறதே எங்க குறிக்கோள். சமூகம் சார்ந்த வாழ்க்கை மற்றும் பணியிடம் என்ற குறிக்கோளுடன் 2019 இந்த கட்டடம் தொடங்கப்பட்டது. இது கைவிடப்பட்ட மதுபான ஆலையின் கிடங்கின் மேல் 3 தளங்கள் எழுப்பப்படுகின்றன. அலுவலகத்துக்கான இடம் மற்றும் 8 குடியிருப்புகள் இங்கு உருவாக்கப்படுகின்றன. குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு ஏற்ப வாடகையும் நிர்ணயிக்கப்படுகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தங்கிறதுக்கு இங்க வீடு ஏதுவா இருக்கு. அதாவது தோற்றம், நிறம், வருமானம் காரணமா வீடு மறுக்கப்படுபவர்களுக்கும் இங்கு வீடு கிடைக்கும். இந்த பன்முகத்தன்மையை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கிறது இதோட சிறப்பு. இங்கு பெரும்பாலான பொருட்கள் எளிதாக அகற்றி மீண்டும் பயன்படுத்த ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளன. சிமெண்ட் கலவையை கொண்டு ஒட்டப்படாமல் ஸ்க்ரூ போன்றவற்றை கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் எளிதாக மக்கும் தன்மை கொண்ட இயற்கை பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சுவர்கள் மரத்தால் அமைக்கப்பட்டிருக்கு. குளிர் வெயில இருந்து பாதுகாக்க வைக்கோல் உபயோகப்படுத்தப்படுது. இவற்றின் மேல களிமண் பூசப்பட்டிருக்கு. சமூக மற்றும் லாப நோக்கற்ற நிறுவனங்கள் இணைந்து பணியாற்றும் இடமான இம்பாக்ட் ஹப் தரைத்தளத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உள்ள அகதிகளுக்கு வேலை தேடி தரும் நிறுவனம் ஒன்றும் இங்கு உள்ளது. இவர்கள் இங்கே வருவதற்கான முக்கிய காரணமும் இருக்கிறது. எங்களை போல வேலை செய்யறவங்க இங்க இருக்காங்க. அவங்க பல்வேறு சமூக பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தலாம். ஆனா எங்களை போல நிதி திரட்டும் சவால்களை எதிர்கொள்றாங்க. உதாரணமா, எங்களுக்கு பொது நிதி தேவை. இங்க மற்ற சமூக நிறுவனங்களோட ஆதரவையும் நிபுணத்துவத்தையும் பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க இதே சவால்களை எதிர்கொண்டிருப்பாங்க. மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து வீட்டை கட்ட அவற்றை சரியான இடங்களிலிருந்து வாங்குவது அவசியம். இங்கு அமைந்துள்ள காங்குலர் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் இடிக்கப்படும் கட்டடங்களிலிருந்து விளக்குகள், சமையலற அமைப்புகள், கண்ணாடி முகப்புகள் மற்றும் லிப்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை தேடி பிடித்து வாங்குகிறது. திருமண தகவல் மையம் போல நாங்க இருக்கோம். பொருட்கள் தேவைப்படுறவங்களையும் அந்த பொருட்களையும் ஒன்றிணைக்கும் மேட்ச் மேக்கிங் தளமா நாங்க செயல்படுறோம். காலம் முழுசும் வேணும்னு வீடு கட்டிட்டு 10 அதை இடிக்கிறாங்க. இது நிலையானது இல்லைன்னு நாங்க நம்புறோம். இது எதிர்கால கட்டுமானத்திற்கான கருத்துருவாக தெரிந்தாலும் பொருட்களை மறுசுழற்சி செய்யும் இந்த துறை பல போராட்டங்களையும் சந்தித்து வருகிறது. ஒரு விஷயம், இன்னும் மக்களோட மனசு மாறல. சிலருக்கு திட்டமிடுறதுல நிறைய நேரம் ஆகுது. தேவையான பொருட்களும் வெவ்வேறா இருக்கு, அதனால விலையும் அதிகமாகுது. இது போன்ற மறுசுழற்சி வீடுகள் சாத்தியமான ஒன்று என இதன் நிறுவனர்கள் கருதுகின்றனர். காரணம், நாம் பெற்ற அனைத்து வளங்களும் முடிவடையும் தருவாயில் உள்ளன.